எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. பயங்கரமான ஒரு டெஃபினேஷன் கொடுத்ததுக்கு. இது வந்து எங்கள் செட்டு, இந்த படம் முண்டாசுப்பட்டி உதவி இயக்குனர் தான் வந்து. அப்போ விஜயகுமார், இப்போ பாரிக்கே விஜய் டைரக்டரான பிறகு பேரை மாற்றிட்டார். மரணதனான டேரக்டரு எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க, ஒரே செட்டு. அதான் நாங்களாம் ஒரே செட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது இங்கே எங்கள் செட்டில் இருக்கிற படம். நிறைய பேரை அறிமுகப்படுத்துகிற அந்த இது எங்கள் செட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அடிப்படையாகவே அது இருக்குது. அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு நடிகர் மறைஞ்சிட்டார், அவர் மோகன் ஐயா. அவருக்கு கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலே அவர் சினிமாவில் இருந்தார். முண்டாசுப்பட்டி படத்தில் தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார், அவர் இன்றைக்கி இல்லை. அது இந்த இடத்துல நினைவு கூறணும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காமெடி ரோல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் டைரக்டருக்கு சொல்லும்போது அவராக சிரித்தார். அதுக்கப்புறமா டப்பிங்கில் பார்க்கும்போது உண்மையிலே சிரிப்பு வருது. அப்போ அவருக்கு அது இல்லாமல் அந்த செட்டுக்கே ஒரு பயங்கரமான, அது ஒரு பயங்கர குசும்பு பிடிச்ச செட்டு. அது எனக்கு ஹியூமர் சென்ஸ்லாம் அள்ளி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது அது படம் முழுக்க அது இருக்கும். ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து தலைவர் முனிஷ்காந்தோட இணைஞ்சு நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஹீரோ சார் அப்படி நமக்கு ஒன்று தெரியவே தெரியாது. அப்படி ஒரு ஹீரோ இருக்கார், ஸ்பாட்லான்ற ஒரு பதட்டமே இல்லாமல் நடிக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக. தேங்க்யூ ஸோ மச் ஹீரோயின். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக கேசட்லேருந்து, ஆடியோ கேசட்லேருந்து ஆரம்பிக்கணும் சொல்கிறது தான். எனக்கு ஐயாவோட பேச்சை தாண்டி அவர் பாடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அச்சாசல் அப்படியே அது சின்ன வயசுலேருந்து எனக்கு அது பசுமரத்தாணி மாதிரி. இப்போ கூட எனக்கு மனப்பாடமாக இருக்குது சில பட்டிமன்றங்கள்லாம், அந்த பழைய பாடலாக புதிய பாடலாம் எனக்கு மனப்பாடமாக இருக்குது. அது மாதிரி ஐயா கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நன்றி முதலாளி. கேஜிஆர் முதலாளி வந்திருக்காரன்னு கவனிக்கல, வரல இன்றைக்கி. ஓகே, முதலாளிக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டருக்கு படம் கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.